வறட்சியான காலநிலை தொடர்ச்சியாக நிலவும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அதே சமயம் கிழக்கு ஊவா மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற காலநிலை காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சரி, தவணை பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சர் ஒரு முடிவொண்ட எடுத்திருக்கிறார் மேற்கொண்டிருக்கிறார். 2024 ஆண்டிலிருந்து பாடசாலை தவணை பரீட்சையை வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம்தான் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் என்று சொன்னா பிருந்தகன், மாணவர்களுடைய உடற் சுகாதாரத்தினை கருத்தில் கொண்டு புத்தக பையின் நிறையை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்ப எல்லாம் முன்னதெல்லாம் நாங்கெல்லாம் சும்மா புத்தக பையெல்லாம் எங்க கொண்டு போறது, கையில தான் கொண்டு போவோம் ஒரு அஞ்சாறு கோப்பையை. இப்பத்த மாணவர்களுடைய புத்தக பையை தூக்கி பாத்தீங்கன்னா தூக்க முடியாது. ஆக எதிர்வரும் காலங்களில் பாட புத்தகங்களை தவணை அடிப்படையில் மூன்று பகுதிகளாக பிரித்து மாணவர்களுக்கு வழங்குவதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு இலகுவான முறை என்ன, தந்தை ஒருத்தர் மகனை கொலை செய்திருக்கார். இது வந்து குருநாகல்ல, ஆமாம் குருநாகல்ல இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பிருந்தகன், ஒரு கவலைக்குரிய கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகிறது. நிதி பிரச்சனை காரணமாக தந்தைக்கும் அவரது மகனுக்கும் இடையில் வாய் தகர்க்கம் ஏற்பட்ட நிலையில் அது மோதலாக மாறியதையடுத்து இந்த சம்பவம் கொலை சம்பவமாக இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர் குருநாகலை மாஎலிய பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய மகன் என்றும் சொல்லப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் 45 வயதான தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் படித்திருந்தோம். சோகமான ஒரு செய்திதான். லங்கா சதுசிலிருந்து 35 ரூபாய்க்கு இந்திய முட்டைகளை கொள்வனவு செய்து அவற்றை சில வர்த்தகர்கள் வந்து 45 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரையான விலைகளை வந்து விற்பனை செய்து வருவதாக அகில இலங்கை கோழி விற்பனையாளர்கள் சங்கம் வந்து குற்றம் சுமத்திருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் குளிரூட்டியில் வைக்கப்படாவிட்டால் இந்த முட்டைகள் 48 மணித்தியாலங்களில் பழுதடைந்து விடலாம். எனவே வர்த்தகர்கள் இவ்வாறு மொத்தமாக கொள்வனவு செய்து விற்பனை செய்வதால் சாதாரண நுகர்வோருக்கு எந்த விதமான பயனும் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முட்டை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கும் போது நேற்று நம்ம ராஜா அண்ணா பேசியிருந்தாரு. ராமதாமத்த சந்தியில சாப்பாட்டு கடை வச்சிருக்கேன், முட்டையை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தாரு. அதாவது தம்பி சரியான மனமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். வித்தியாசமான நறுமணம், வித்தியாசமான நறுமணமா என்ன, வித்தியாசமான மனமா இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் நினைக்கிறேன் இவரும் பிரிட்ஜுக்குள்ள இல்லாத ராஜானா பார்த்து பிருந்தனை கொடுத்து விட்டுறாங்க. அதான் அதான்.